Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. அவனால எங்க வாழ்க்கையே போயிடுச்சு. இன்ஸ்டாவில் வலைவிரித்த இளைஞர், காட்டி கொடுத்த அப்பாவி மனைவி, காதல் ரோமியோவின் அதிர்ச்சி ரெக்கார்டு. புதுச்சேரி முத்தையால்பேட்டை அடுத்த வைத்திக்குப்பம் செல்வராஜ் செட்டியார் பகுதியைச் சேர்ந்தவர் மாதேஷ். 22 வயதான இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு லாஸ்பேட்டை ECR சாலையில் டேக்வாண்டோ கராத்தே பயிற்சியில் சேர்ந்திருக்கிறார். கராத்தே பயிற்சிக்கு வந்த ஒரு கல்லூரி மாணவியுடன் பழகிய மாதேஷ் கடந்த 22 தேதி அந்த மாணவியுடன் தலைமறைவாகிவிட்டார். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை இச்சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். போலீசார் விசாரணையில் மாதேஷ் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இன்ஸ்டாகிராமில் ஏராளமான பெண்களிடம் பழகி வந்த மாதேஷ் பெண்களுடன் பேசுவதையே தனது முழுநேர வேலையாக பார்த்து வந்துள்ளார். அந்த வகையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு சென்னையை சேர்ந்த பிரியங்கா என்ற பெண்ணுடன் மாதேஷுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் நீட்சியாக அவரை திருமணம் செய்து கொண்டு முத்தையால்பேட்டையில் தனி குடித்தனம் நடத்தி வந்தார். இந்த நிலையில்தான் மாதேஷுக்கு கராத்தே பயிற்சியில் வேறொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் தலைமறைவாகி இருக்கிறார். இதற்கிடையில் விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் மாதேஷையும் அந்த மாணவியையும் தேட ஆரம்பித்த நிலையில் மாதேஷ் அவரது மனைவி பிரியங்காவிடம் இன்ஸ்டாகிராமில் பேசியுள்ளார். மாதேஷ் பிரியங்காவிடம் இன்ஸ்டாகிராமில் பேசுவதை தானாக முன்வந்து போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு பிரியங்காவின் உதவியுடன் போலீசார் மாதேஷிடம் இன்ஸ்டாகிராமில் பேசியுள்ளனர். அப்போது இதை தெரிந்து கொண்ட மாதேஷ் தான் மும்பையில் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாகவும் உங்களால் என்னை நெருங்க முடியாது எனவும் போலீசுக்கு சவால் விட்டுள்ளார். மேலும் தன்னுடன் இருக்கும் மாணவியையும் மிரட்டி பேச வைத்து அதனை லாஸ்பேட்டை போலீசாருக்கும் அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் சைபர் கிரைம் போலீஸின் உதவியுடன் மாதேஷின் இன்ஸ்டாகிராம் ஐடியிலிருந்து IPDR எண்ணை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் தலைமறைவாக இருக்கும் மாதேஷ் அந்த மாணவியுடன் ஆந்திர மாநிலம் கீழ் திருப்பதியில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதன் பேரில் லாஸ்பேட்டை உதவி ஆய்வாளர் அன்சர் பாசா தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் மாற்று உடையில் சென்று மாதேஷை அதிரடியாக கைது செய்தனர். மாதேஷிடமிருந்து மீட்கப்பட்ட கல்லூரி மாணவியை ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்தபோது அவர் மாதேஷால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே மாதேஷ் கைது செய்யப்பட்டதை அறிந்த பலர் காவல் நிலையத்திற்கு வந்து அடுக்கடுக்கான புகாரை தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவரிடம் பன்னாட்டு கம்பெனியில் உயர்ந்த பதவியில் வேலை வாங்கி தருவதாக 10 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றியுள்ளார் மாதேஷ். அதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு இளைஞரிடம் 1.5 லட்சமும் தன்னுடன் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவியின் சகோதரிக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 25,000 வாங்கி ஏமாற்றியிருக்கிறார். குறிப்பாக 17 வயதுக்கும் குறைவான பெண்களை குறிவைத்து மாதேஷ் பழகி பல பெண்களை ஏமாற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து மாதேஷிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அவர் மீது போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள். உங்கள் நக்கிரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.